இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காண்பா நகர் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சிதம். இவருக்கு வயது 52. இவர் தென்மாப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இவருடைய கணவர் ராஜேந்திரன் ஏற்கனவே இறந்துவிட்டார். ரஞ்சிதம் தனியாக வசித்து வந்தார். இவருடைய மகன் அம்பேத்கர் பாரதி என்பவர் கோவையில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார். மகள் அபிமதி பாரதி திருமணமாகி பட்டுக்கோட்டையில் வங்கியில் பணிபுரிகிறார். இந்த நிலைமையில்தான் கடந்த 7ஆம் தேதி கை கால்களில் நரம்புகளை துண்டித்தும் வெட்டு காயங்களுடனும் இரத்த வெள்ளத்தில் ரஞ்சிதம் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் இன்ஸ்பெக்டர் சுந்தர மகாலிங்கம் தலைமையிலான போலீசார் சில்லாம்பட்டி விளக்கு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும் வகையில் வந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் நெடுமரம் கிராமத்தைச் சேர்ந்த ரவியினுடைய மகன், 24 வயதான சூர்யா என்பதும் தலைமை ஆசிரியை கொலையில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து போலீசார் சொன்னது என்னவென்றால், தலைமை ஆசிரியை ரஞ்சிதத்தின் தம்பி பாண்டி வேல்முருகன். அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவிதான் இந்த நதியா. இந்த பெண்ணுக்கு வயது 31. இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் இருக்கிறது. நதியாவுக்கும் இந்த சூர்யாவுக்கும் கள்ளக்காதல் இருந்திருக்கிறது. இதை அறிந்த பாண்டிவேல் முருகன் குடும்ப செலவுக்கு நதியாவுக்கு பணம் அனுப்பாமல் அவருடைய அக்கால் ரஞ்சிதத்துக்கு பணம் அனுப்பி அவர் மூலமாக நதியாவுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த நதியா தன்னுடைய கள்ளக்காதலன் சூர்யாவுடன் சேர்ந்து ரஞ்சிதத்தை கொலை செய்ய முடிவு செய்தார். அதன்படி கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சூர்யா ரஞ்சிதத்தினுடைய வீட்டின் பின்புறம் மறைந்திருந்தார். அப்போது அங்கு வந்த ரஞ்சிதத்தை பின்னாலிருந்து வாயை பொத்தி கழுத்தை நெரித்தும் கை கால் நரம்புகளை துண்டித்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் ரஞ்சிதம் அணிந்திருந்த நகைகள், பீரோவில் இருந்த நகை என மொத்தம் 60 பவுன் நகைகள் மற்றும் 216,000 ரூபாய் பணத்தையும் திருடினார். மேலும் ரஞ்சிதத்தினுடைய போனில் இருக்கக்கூடிய பதிவுகளை அழித்துவிட்டனர். வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகள் அடங்கிய ஹார்டு டிஸ்க்குகளையும் திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து சூர்யாவையும் நதியாவையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடமிருந்து 60 பவுன் நகை, 216,000 ரூபாய் பணம், 1 ஹார்டு டிஸ்க், 2 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவன் மூஞ்ச பாருங்கள், நல்லா வெள்ளி மாதிரியே இருக்கா பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.